புனித அன்னாளை உலக தமிழ் கத்தோலிக்க மக்கள் பாசமாக சந்தனமாதா என்று அழைக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக பாளையங்கோட்டை மறை மாவட்டம் கயத்தாறு பங்கில் இருக்கும் ஒரு அழகான ஆலயம்தான் புனித சந்தனமாதா ஆலயம். இந்த அன்னை கன்னிமரியாளின் தாய் புனித அன்னம்மாள் என்பவர். இந்த அன்னம்மாள் இறைவனின் திட்டத்திலே ஜென்ம பாவம் இல்லாது உற்பவித்த அன்னை கன்னிமரியாளை தன் உதரத்திலே தாங்கியவள். அவளுடைய பக்தி உலகமெங்கும் இருப்பதை நாம் அறிவோம். இந்த ஆலயம் உருவான விதமே ஒரு காலகட்டத்தில், அதாவது அந்த கயத்தாறு பங்கில் மக்கள் காலரா போன்ற கொடிய வியாதியினால் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது அன்னையே நேரில் தோன்றி இந்த இடத்தில், அதாவது ஊர் இயல்கையில் எனக்கு பாதுகாப்பாக ஒரு ஆலயம் கட்டுங்கள், நான் உங்களை பாதுகாப்பேன் என்று கூற மக்களும் ஒரு குடிசை கோவிலை கட்ட அந்த இடம் பாதுகாக்கப்பட்டது. மீட்பராம் இயேசு கிறிஸ்துவை இம்மண் உலகிற்கு இந்த அன்னை மரியாளின் தாயான புனித அன்னாளை தமிழக கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் புனித சந்தன மாதா என்று அன்புடன் அழைக்கின்றார்கள். பின்னர் பல அதிசயங்களும் அற்புதங்களும் அந்த ஆலயத்தில் நடந்துள்ளன. ஒரு முறை மக்கள் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிற ஒரு சின்ன கிராமமாக இருந்தபோது அந்த சிற்றாலயத்தில் இருந்த அரிக்கன் லாம்ப் என்று சொல்வார்கள், மண்ணெண்ணெய் ஊற்றி எரிய விடுகின்ற ஒரு விளக்கு, அதை ஒருவர் திருடி சென்றதாக சொல்கின்றார்கள். மறுபடியும் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சிறிது காசுகள் கொடுத்து மீண்டும் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க அதை ஒரு சகோதரர் திருட முயற்சித்திருக்கிறார். உடனடியாக அவருடைய கண் பார்வை அந்த இடத்திலேயே பறிபோனது. உடனே ஊர் மக்கள் ஒன்று கூடி அவருக்காக ஜெபித்து மீண்டும் அவர் கண் பார்வை பெற்றார் என்று கூறப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் புனித சந்தன மாதாவை நோக்கி மன்றாடி பக்தர்கள் அற்புதமாக அடைந்த கொடைகளைத்தான் நாம் புதுமைகள் என்கின்றோம். இப்படி பக்தர்கள் வாழ்வில் நிகழ்ந்த புதுமைகளை தொகுத்து தாய்மையின் நாயகி புனித சந்தன மாதா குழந்தை பாக்கியம் இல்லாதோர் அந்த ஆலயத்தில் வந்து அன்னையை வழிபட்டு வரும்போது அவர்கள் வீட்டிலிருந்து ஒரு சிறிய தொட்டிலை செய்து கொண்டு வருகிறார்கள், இல்லது கர்ச்சிப்பில் காயின் போட்டு கட்டி அதை ஒரு தொட்டில் போட்டு உருவாக்கி கொண்டு வந்து அன்னையின் முன் ஜெபித்து பின்னர் ஆலயத்தின் முன்பதியில் பகுதியில் அமைந்திருக்கும் வெங்கல சிலுவையில் வைத்து ஜெபித்து அங்கே இருக்கிற அத்தி மரத்தில் அதை கட்டுகிறார்கள். கட்டும்போது அடுத்த மாதமே அல்லது அதற்கு அடுத்த மாதம் அவர்கள் சாட்சி சொல்லக்கூடிய அளவிற்கு மாறுகிறார்கள். அன்னம்மாளின் பக்தி பல ஆண்டுகளாக இருக்கின்றது. இதை தமிழக மக்கள் சந்தன மாதா என்று அழைக்கிறார்கள். குழந்தை வரம் கேட்டு பல மக்கள் இந்த திருத்தலத்தை நோக்கி வருகின்றார்கள். இந்த பகுதியிலே வந்த வாழ்கின்ற மக்கள் இந்த இடத்திற்கு வருவது வழக்கம். ஆனால் அண்மை காலங்களிலே இந்த பகுதியில் உள்ள மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவின் பல பகுதியிலிருந்து இந்த திருத்தலத்தை நோக்கி வருகின்றார்கள். குழந்தை வரம் கேட்டு அவர்கள் பெறுகின்றார்கள். ஆண்டவர் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தமிழ் மாதத்தின் கடைசி சனி அன்று அங்கு விசேஷித்த வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அதில் கலந்து கொண்டு அடுத்த நாள் காலை அருகிலே இருக்கும் ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் வைத்து திருப்பலி பெறுகிறது. அதிலும் கலந்து அன்னையினுடைய புனித உணவானது வழங்கப்படுகின்றது. அதையும் உண்டு செல்லும்போது நாம் என்ன பிரச்சனையோடு அந்த ஆலயத்திற்கு சென்றோமோ அந்த பிரச்சனை தீர்ந்து விடுகிறது. மக்கள் நலம் பெற்று திரும்புகிறார்கள் என்பது நம்பிக்கை. இந்த வீடியோ படத்தை பார்க்கும் அனைவரும் புனித சந்தனத்தாயின் பரிந்துரையால் எல்லா விண்ணக ஆசீரும் பெற்று வாழ்ந்திட ஜெபிக்கின்றேன். எல்லாம் உள்ள இறைவன்
புனித சந்தன அன்னை வழியாக உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. சந்தனத்தாயே தாய்மையின் நாயகியே, உன் கொடிதான் வானில் பறக்குதம்மா. சந்தனத்தாயே தாய்மையின் நாயகியே, உன் கொடிதான் வானில் பறக்குதம்மா.